என் ஸ்ட்ராங் காஃபி கான்டினென்டல் எக்ஸ்ட்ராவோட ஸ்ட்ராங்கா ஆரம்பிங்க, ஸ்ட்ராங்கா செல்லுங்க. ரொம்ப நன்றி மேடம், இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். வரோம் மேடம், வரோம் மேடம், வாங்க. இலக்கியா, என்னது இது, திடீர்னு இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணிருக்க? நிஜமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் அத்தையை என் வீட்டில் வச்சு பார்த்துக்கிற கொடுப்பனை தான் எனக்கு இல்லை. ஆனால் இங்கே உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்து தங்க வச்சா அட்லீஸ்ட் உங்களை நான் கண்ணிலையாவது தினம் பார்த்துட்டு இருப்பேன்ல. இனிமே நீங்கள் என் கூடவே இருக்க போறீங்க. அதுவும் இல்லாமல் அந்த எஸ்எஸ்கே கிட்டேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு இதுதான் சரியான இடம். அவன் சிட்டி ஃபுல்லாக உங்களை தேடிட்டு இருப்பான். ஆனால் நீங்கள் இந்த ஸ்கூலுக்குள்ளே தங்கியிருக்கீங்கன்னு அவனால் கெஸ் பண்ணவே முடியாது. இதுதான் உங்களுக்கு சேஃபத்த. இலக்கியா, இலக்கியா, நீ வந்துட்டியா? எங்க ஆள காணமே நினைச்ச. ஆமா, யார் இவங்க? இவங்க எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. பிரின்சிபல் மேடம் கிட்ட சொல்லி நம்ம ஸ்கூல்ல ஆயம்மா வேலைக்கு சேர்த்திருக்கேன். ஓ, அப்படியா? என்ன இவ்வளவு ஆச்சரியமா பாக்குறீங்க? அது வந்து ஏன் இலக்கியா, இவங்கள பார்த்தா உன் புருஷன் ஜாட லேசா இருக்கே. அவருக்கு இவங்க ஏதாவது சொந்தமா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்படியோமா, ஒத்தாளா ஆயம்மா வேலை பார்த்து கஷ்டப்பட்டேன். இப்ப ரெண்டு பேரும் எனக்கு துணைக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப நல்லதா போச்சுமா. என்னமா அப்படி பாக்குறீங்க? இத்தனை நாளா இவ்வளவு பெரிய ஸ்கூலுக்கு நானும் இலக்கியாவும் தான் ஆயம்மாவா இருந்தோம். அப்போ நாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்போம்னு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இலக்கியா, இவங்க என்ன சொல்றாங்க? நீ ஆயம்மா வேலை பாக்குறியா? என்கிட்ட சொல்லவே இல்ல. இல்ல. ஓஹோ, இவங்க புருஷங்கிட்ட மறைச்ச மாதிரி உங்ககிட்டயும் மறைச்சிட்டாங்களா? கௌதமாவது புருஷன், இவங்க என்ன உங்க அம்மாவா மாமியாரா? ஏன் மறைச்ச? என்ன பொண்ணுமா நீ? ஆயம்மா, என்னமா? தங்கச்சி பாத்ரூம் போயிட்டா, கொஞ்சம் வந்து கிளீன் பண்ணி விடுறீங்களா? சரி, வாமா போ. இலக்கியா, என்ன இதெல்லாம்? உனக்கே இந்த தலைவிதி, நீ போய் ஆயம்மா வேலை பார்த்துக்கிட்டு. கடவுளே, என்னாச்சு இலக்கியா உனக்கு? ஏன் உனக்கு இந்த நிலைமை? பிசினஸ்ல ஜெயிக்க தானே கோவில் என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்க, அப்புறம் எதுக்கு இந்த வேலைக்கு வந்த? பிசினஸ்ல ஜெயிக்கிற வரைக்கும் வீட்டு செலவுக்கு பணம் வேண்டாமா? அதனாலதான் அத்தை நான் இந்த முடிவெடுத்தேன். உங்க புள்ள கஷ்டப்படுறாருன்னா பாக்குற வேலையில நீங்க தராதரம் பாப்பீங்களா? அதே மாதிரிதான் நானும். கௌதம் நிச்சயமா ஜெயிப்பாரு. அப்புறம் நான் இந்த வேலையை விடுறதா கௌதமுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். இல்ல, நீ என்ன சொன்னாலும் அத்தை, நாம ரெண்டு பேருமே கௌதமுக்காக தான் இந்த வேலையில இருக்கோம். அத சந்தோஷமா செய்வோமே. இலக்கியா, நான் கௌதம குழந்தையில விட்டுட்டு போயிட்டாலும் அவனை பார்த்துக்க உன்னையும் ஜானகியும் கடவுள் அனுப்பியிருக்காரு. அத்தை, நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. இது என்னோட கடமை. நீங்க வாங்க, வேலையை பார்ப்போம். கொஞ்சம் லேட் ஆனாலும் மொத்த பசங்களும் சுத்திடுவாங்க, அப்புறம் அவங்களை சமாளிக்கிறது பெரும் பாடாயிடும். வாங்க வாங்க. ஒரே ஒரு
அப்பா அப்பா ப்ளீஸ் பா. பேசாமறா. எனக்குன வந்து பறந்திருக்கு பாரு. ஏ வசந்தி, உங்க அம்மா வீட்டுக்கு போனா உடனே வர மாட்டியா? இங்க ஏகப்பட்ட வேலை கிடக்கு, ஒன்னு இவனை வச்சுட்டு சமாளிக்க முடியல. சீக்கிரம் வந்து தொலை, டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். பை அப்பா, ஒரே ஒரு கேம் விளையாட்டு தந்துடுறேன்ப்பா. முடியாதுரா, இனிமே போனை தொட்ட கையில சூடு போட்டுருவேன். நான் குளிச்சுட்டு வரேன், ஒழுங்கா புக்கு எடுத்து வச்சு படி. இது புதுசா இருக்கு, யாருதா இருக்கும்? சரி போய் பாப்போம். இதுல ஒண்ணும் இல்ல. ஐ போன, யாரு போனா இருக்கும்? யாரு போனா நமக்கு என்ன? நமக்கு கேம் விளையாட ஒரு போன் கிடைச்சிருச்சு. ஹலோ சார், கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறேன் சார். கார்த்திகோட போன் நம்பரை ட்ராக் பண்ண சொல்லிருந்தீங்களா சார்? அது இப்ப ஆனா இருக்கு சார். அப்படியா? ஆமா சார். போன் எந்த லொகேஷன்ல இருக்கு? சைதாப்பேட்டை ஏரியால இருக்கு சார். ஆர் யூ ஷூர்? ஷூர் சார். சைதாப்பேட்டை தானே? ஆமா சார். நல்லா பாருங்க, ஹைதராபாத் இல்லையே? இல்ல சார், சைதாப்பேட்டை தான், கன்ஃபார்ம் தான். சரி, அந்த போனை ட்ராக் பண்ணிட்டே இருங்க. ஓகே சார். மூவ் ஆன உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் மறுபடியும் உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே சார். முத்துகிருஷ்ணன், காணாம போன கார்த்திகோட போன் சிக்னல் சைதாப்பேட்டையில் காமிக்குது. கார்த்திகை யாரோ கிட்னாப் பண்ணியிருப்பாங்களோன்னு டவுட்டாக இருக்கு. அப்படி இருந்தால் கார்த்திகை மீட்கிறதுக்கு நம்ம டீம் அங்கே வேணும். எதுக்கும் நீங்களும் கான்ஸ்டபிள் வினோத்தும் உடனே சைதாப்பேட்டை போங்க. எதுவாக இருந்தாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணணும். குயிக். ஓகே சார். ஓகே. அப்புறம் காம்பவுண்டோட ஈஸ்ட்லேயும் வெஸ்ட்லேயும் எக்ஸ்ட்ரா ஒரு கேட் வச்சிடலாம். எமர்ஜென்சிக்கு உதவும். ஓகே சார். அப்ரூவல் கிடைச்சதும் உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணும், ரெடியா இருங்க. சரிங்க சார். ஒரு நிமிஷம் சொல்லுங்க மகேஷ் சார். ஹலோ கௌதம், கார்த்திகோட மொபைல் ஆன் ஆயிருக்கு. அப்படியா? இப்ப மொபைல் எந்த ஏரியால இருக்கு? சைதாப்பேட்டையில. சைதாப்பேட்டையிலயா? அங்க எப்படி மகேஷ் சார்? அப்போ ஹைதராபாத் போலங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல? அது தெரியல கௌதம், இப்பதான் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து தகவல் வந்துச்சு. சைதாப்பேட்டை ஏரியால மொபைல் சிக்னல் காட்டிது. அப்படின்னா கார்த்திக் அங்கதான் இருப்பானா? கன்ஃபார்மா சொல்ல முடியாது. போனை கார்த்திக் தான் வச்சிருக்காரா இல்ல வேற யாராவது வச்சிருக்காங்களான்னு தெரியல. கௌதம், சிக்னலை வச்சு மொபைல் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாகணும். அப்ப மகேஷ் சார், நான் அங்க போறேன். நீங்க போறீங்களா? இங்க பாருங்க, இந்த கடத்தல் சொத்துக்காக தான் நடந்துச்சு. ஒருவேளை கார்த்திக் சைதாப்பேட்டையில இருந்தான்னா அவனை மீட்டு அவனை கடத்தி வச்சது அஞ்சலி எஸ்எஸ்கே தான் அம்பலப்படுத்தி அவனுக்கு புரிய வைக்கணும். சரி கௌதம், நான் லோக்கல் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணி போலீஸை உடனே அனுப்பிச்சு வைக்கிறேன். ஆனா கார்த்திகோட போன் ஆஃப் ஆயிடுச்சுன்னா சிக்னல் கட் ஆயிடும். ஓகே மகேஷ் சார், நான் உடனே கிளம்புறேன். நான் உங்களுக்கு லொகேஷனை ஷேர் பண்றேன். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே கௌதம். என்ன சார், கார்த்திக் கடிச்சிட்டு வர சார்? தெரியல, அது விஷயமா தான் நான் போறேன், நீங்க பாத்துக்கோங்க. ஓகே சார்.
கடவுளே, கார்த்திக் வீட்டை விட்டு போய் எவ்வளவு நாள் ஆச்சு, அவங்கிட்ட இருந்த ஒரு தகவலும் இல்ல. எனக்கு பயமா இருக்கு, அவன் கௌதம் கிட்ட சொத்தை கொடுக்கறதுக்கு தான் போனான், ஆனா அவன் அப்படியே ஹைதராபாத்ல மீட்டிங் இருக்குன்னு கிளம்பிட்டான். அப்படி என்ன பெரிய மீட்டிங், அப்படியே மீட்டிங் இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசலாம்ல. அவன் என்கிட்ட ஃபோன்ல பேசாத வரைக்கும் எனக்கு என்ன உண்மைன்னு தெரியாது. பேசினாதான், அப்படி பேசலன்னா அவனுக்கு ஏதோ கெடுதல் நடக்குதோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, அத்தைக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த டவுட் நேரா என்ன நோக்கி தான் திரும்பும், விடக்கூடாது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? கடவுளே, என் பிள்ளைக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அவங்கிட்ட நான் பேசணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழிய காட்டு. நான் என் பிள்ளைகிட்ட பேசணும். அவன் எல்லாமே என்னால தூங்க முடியல, சாப்பிட முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. என் கார்த்திக் கிட்ட என்ன பேசவை. ஹலோ கார்த்திக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்க கார்த்திக் போனீங்க? கார்த்திகா, உங்க குரலை கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சுங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன கார்த்திக், இப்படி திடீர்னு ஹைதராபாத் கிளம்பி போயிட்டீங்க? நாங்க எல்லாரும் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டோம் தெரியுமா? கார்த்திகா, அவர்தான் கார்த்திக். கார்த்திக், கடவுளே, இப்பதான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டேன், அதுக்குள்ள போன் பண்ணிட்டான். கார்த்திக், என்ன கார்த்திக், குரல் கேட்டுச்சா? ஆமா ஆமா, அத்தைதான் அத்தைதான். உங்ககிட்ட பேசாம பாவம் ரொம்ப ஏங்கி போயிட்டாங்க. ஏன் இப்படி பண்றீங்க கார்த்திக்? ஒரு போன் பண்ண வேண்டியதானே, ஒரு போன் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க. உங்க மேல எனக்கு சரியான கோபம் கார்த்திக். என்னென்னமோ நடந்து போச்சு கார்த்திக், யாரோ ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்களாம். அந்த இலக்கியா என்ன தெரியுமா பண்ணா? ஏசிபியை தூண்டி விட்டு அதை நீங்க தானே சொல்ல வச்சிட்டா தெரியுமா? நானும் அத்தையும் அந்த பாடியை பார்த்துட்டு எப்படி அழுதோம் தெரியுமா? நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க கார்த்திக். அஞ்சலி, போனை கூட இருங்க தரேன். அத்தை உங்ககிட்ட பேசணுமா? இருங்க, நான் போனை கொடுக்கறேன். இருங்க இருங்க, போனை கொடுக்கறேன். இந்தாங்க. ஹலோ கார்த்திக், ஹலோ. மீட்டிங்ல இருக்கீங்களா? ஓ, ஒரு 2 நிமிஷம் பேசுறதுக்கு என்ன கார்த்திக், பெத்த தாயை விட உங்களுக்கு மீட்டிங் தான் பெருசா போச்சா? பாவம் அத்தை, உங்க குரலை கேட்கணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. குடுமா பேசுறீங்களா? அத்தை, குடுமா குடுமா, ஒரு நிமிஷம். கார்த்திக், எப்படிப்பா இருக்க? என்னப்பா நீ ஒரு போன் கூட பண்ணாம அப்படியே ஊருக்கு கிளம்பி போயிட்ட? என்னாச்சோ ஏதாச்சோ, எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல, அம்மாக்கு போன் பண்றதுல உனக்கு என்னடா? ஹலோ 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 கார்த்திக், ஹலோ ஹலோ கார்த்திக், கார்த்திக் ஹலோ. என்ன பேச மாட்டேங்கிறான்? ஹலோ குடிங்கத்த, ஹலோ. ஐயோ, கட் பண்ணிட்டாரு. ஏன் என்கிட்ட பேச மாட்டானா அவன்? உங்ககிட்ட என்ன தெருக்கு பேசுறதுக்கு? அவசர மீட்டிங்னு சொன்னாரு, அதான் நீங்க பேசுறதுக்குள்ள கட் பண்ணிட்டாரு. கடவுளே, இந்த கார்த்திக்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம் இது ஒண்ணுதான். எப்ப பார்த்தாலும் பிசினஸ் மீட்டிங்னு அலைஞ்சிட்டு இருப்பாரு. அம்மா பொண்டாட்டி மேல எல்லாம் பாசமே கிடையாது.
அவன் குரலை கேட்கலான்னு ஆசையா இருந்த. அதுக்குள்ள ஏன் இப்படி புரியலையே? இது பாரு, ஃபோன் தானா கட் ஆயிடுச்சோ என்னமோ. நீ மறுபடியும் ஃபோன் பண்ணி பாரு, ஃபோன் பண்ணு. ஆ அத்தை, கட்டா இருந்தா அவரே மறுபடியும் ஃபோன் பண்ணிருப்பாரு. ஏதோ அவசர மீட்டிங்னு நினைக்கிறேன். நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஐயோ, போலீஸ் மாதிரி சந்தேகப்படுறாங்க பாரு. எல்லாம் அந்த இலக்கியா கொடுத்த ட்ரைனிங் தான் காரணம். அத்தை, அப்புறம் பண்றேன்னு மெசேஜ் பண்ணிருக்காரு. சரி, காட்டு காட்டு. அட விடுங்கத்த, மீட்டிங் முடிஞ்சதும் ஃபோன் பண்ண போறாரு, இல்ல ரெண்டு நாள்ல வர போறாரு, நேர்ல பார்க்கலாம். பார்க்கலாம். ஃபோன் அஞ்சலி. அஞ்சலி உண்மையிலேயே கார்த்திக் கிட்ட பேசினாளா? என்னதான் மீட்டிங்கா இருந்தாலும் அவன் என்கிட்ட பேசாம போன கட் பண்ண மாட்டானே. கார்த்திக் மெசேஜ் அனுப்புனதா அவ காமிச்சா, ஆனா நான் பாக்குறதுக்குள்ள போனை திருப்பிக்கிட்டா. இலக்கியா சொல்ற மாதிரி அஞ்சலி ஏதாவது திருட்டுத்தனம் பண்றாளா? கடவுளே, என்னப்பா இது சோதனை. என்ன, அத்தை கால் பண்றாங்க? சொல்லுங்க அத்தை. இலக்கியா, எனக்கு ஒரு சந்தேகம், அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என்னத்த, என்ன விஷயம்? இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கார்த்திக் அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணிருக்கான். என்ன சொல்றீங்க அத்தை? கார்த்திகா இப்ப எங்க இருக்கானா? ஏன் இவ்வளவு நாள ஃபோன் பண்ணலையா? அதாம்மா, நானும் அப்படியே ஆசையா இருந்தேன், ஆனா என் சந்தோஷம் பாதியிலேயே முடிஞ்சிருச்சு. என்னத்த, எனக்கு ஒண்ணுமே புரியல. சந்தோஷம் பாதியில முடிஞ்சு போச்சா? நீங்க கார்த்திக் கிட்ட போன்ல பேசுனீங்களா இல்லையா? எங்க பேசுன? அவன் அஞ்சலிக்கு போன் பண்ணான், நான் பேசலான்னு போனை வாங்கினேன், அதுக்குள்ள போனை கட் பண்ணிட்டான். ஏன் கட் பண்ணான்னு கேட்டா, ஏதோ மீட்டிங்ல இருக்கானா அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. சரி, உடனே மறுபடியும் கால் பண்ண வேண்டியது தானே? சொன்னேனே இலக்கியா, சொன்னேன். ஆனா அவ என்ன சொன்னான்னா, அவர் தான் மீட்டிங்ல இருக்காருல, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவரா போன் பண்ணா பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு இலக்கியா. அத்தை, உங்க சந்தேகம் தான் எனக்கும். அது எப்படி அத்தை, இத்தனை நாள் கழிச்சு போன் பண்ண கார்த்திக் உங்ககிட்ட போன் பேசாம போனை கட் பண்ணுவான்? அதான் இலக்கியா, எனக்கும் வருத்தமா இருக்கு. இல்ல, ஒருவேளை கார்த்திக் உண்மையிலேயே அவளுக்கு போன் பண்ணிருப்பானா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை அஞ்சலி பொய் சொல்றாளான்னு தெரியல, எதை நம்புறதுன்னு புரியல. அதுக்குள்ள இந்த அஞ்சலி என்ன பண்ணா தெரியுமா? போனை காட்டி இத பாருங்க மெசேஜ் பண்ணிருக்காரு, அப்புறமா போன் பண்றேன்னு சொல்லிருக்காருன்னு சொன்னா. நீங்க அந்த மெசேஜ பாத்தீங்களா? எங்க பார்த்தேன், அத பாக்கிறதுக்குள்ள போனை எடுத்துட்டா. இல்லத்த, கார்த்திக் கண்டிப்பா போன் பண்ணல, அவ உங்களை ஏமாத்திருக்கா. கார்த்திக் ஏன் மெசேஜ் மட்டும் அனுப்புறான்னு உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது இல்ல? அதான் கால் வந்த மாதிரி அவ டிராமா போட்டிருக்கா. அப்படியா சொல்ற? ஆமா அத்த, அந்த அஞ்சலி சரியான கிரிமினல், அவ எல்லா ஃப்ராட் வேலையும் பண்ணுவா. ஐயோ கடவுளே, ஏன் இவ இப்படி எல்லாம் பண்றா? ஏற்கனவே கார்த்திக்க காணோன்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், வேதனையில இருக்கேன். அதுல அவன் போன் பண்ணா மெசேஜ் பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லி என்னை இன்னும் வேதனைப்படுத்திட்டு இருக்கா. அத்த, இப்ப எதுக்கு சந்தேகம்? ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் விசாரிச்சுட்டு லைன்ல வரேன். ஆ சரிம்மா. ஆ வச்சிடுறேன். ஆ அஞ்சலி செம்மையா கேம் ஆடிட்டு இருக்கா, விடக்கூடாது. தினமும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், ஆனா அதை ஃபேஸ் பண்றது எனக்கு புதுசுன்னு இல்ல. ஏன்னா தினமும் என் நாள் ஆரம்பிக்கும் என் ஸ்ட்ராங் காஃபி கான்டினென்டல் எக்ஸ்ட்ராவோட.
ஸ்ட்ராங்கா ஆரம்பிங்க, ஸ்ட்ராங்கா செல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.